அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐ எம் சுதர்ஷன். நியூஸை ஓப்பன் பண்ணாவே இந்த ஒரு விஷயம் தான் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, அண்ணா இந்த 2.5% ரிசர்வேஷன் பற்றி தெளிவாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஹோப் அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் வீடியோவாக நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் பிகின். என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்து நம்ம குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாங்க. அவர் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட என்ன சொன்னார்ன்னு ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸாக கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா முக்கியமான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எம்பிபிஎஸ் சேர்க்கையில் 2.5% ஒதுக்கீடு செய்ய முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிபிஎஸ் சீட்ஸில் வந்து 2.5% ரிசர்வேஷன் தரப்போகிறதா இந்த நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, இந்த விஷயம் வந்து இப்போ ஒரு வாய் வார்த்தையாக சொல்லியிருக்காங்க. இது எப்போ நம்ம அப்ளிகபிள் ஆகும், எப்போ நடைமுறைக்கு வரும் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்லி ஆஃப்டர் இட் பிகம்ஸ் எல்லா. எஸ்ங்க, இது ஒரு சட்டமாக இயற்றப்பட்டதுக்கப்புறமா தான் இது வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அட்மிஷன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி போடுவாங்க, அது வரைக்கும் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் ரூல், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஒருவேளை இது ஒரு சட்டமாக இயற்றப்பட்டால் என்ன நடக்கும், எந்த மாதிரி ப்ரொசீஜர் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி வந்து 7.5% வந்து பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரிசர்வேஷன் ஆல்ரெடி ஒதுக்கியிருந்தாங்க. போன வருஷம் அட்மிஷன்ஸ்ல இது வந்து நடந்தது. அதோட ஆட் பண்ணி இப்போ 2.5% புதுசாக கவர்மெண்ட் எய்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அதை கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த பர்சன்டேஜ் வந்து 10% ஆகிருக்கு. இதுவும் அந்த நியூஸில் கவர் பண்ணியிருந்தாங்க. இது எப்படி நமக்கு வந்து சீட்ஸில் அப்ளிகபிள் ஆகும்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போதைக்கு கன்சிடர், ஒரு இமேஜினேஷனுக்கு போங்க. ஸோ டோட்டலாக 103 சீட் இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒரு கேட்டகரி இருக்குது. யார் யார்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி கேட்டகரி. அவங்களுக்கு ஒரு 3 சீட் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ரிமைனிங் வந்து 100 சீட்டு நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வரும், சரிங்களா? ஸோ 100 சீட் வந்து நம்ம நார்மல் கவுன்சிலிங், எல்லாரும் அட்டன் பண்ணுற கவுன்சிலிங்க்கு வரும். அதில் 2 பிரிப்பாங்க, என்னென்னா ஜென்ரல், ஓகேங்களா, இது வந்து ஓப்பன் கோட்டா, ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் கேட்டகரி பியூர் மெரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அண்ட் செகண்ட் வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன். கம்யூனிட்டி ரிசர்வேஷனுங்கிறப்ப தான் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு சொல்லிட்டு கேட்டகரி ரிசர்வேஷனுக்குள்ளே சீட்ஸ் கொண்டு வருவாங்க. இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இப்போ உங்களுக்கு 100 சீட் இருக்குன்னா 31 சீட் வந்து ஜென்ரல் ஓப்பன் கோட்டாவில் இருக்கும், அது வந்து மெரிட்டில் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்தவங்க போட்டி போடுவாங்க. அண்ட் மிச்சம் இருக்க 69 சீட் வந்து இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்குள்ளே வந்துடும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர், காலகாலமாக இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 100 சீட் இருக்கிறப்ப 31 சீட் வந்து ஓசிக்கு போயிடும், ஜென்ரல் கேட்டகரிக்கு. மிச்சம் இருக்க 69 சீட்டை வந்து உள்ள இருக்க கேட்டகரிஸ் பிரிச்சுக்குவாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பழைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஒவ்வொரு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்கா, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏஎஸ்டின்னு. ஸோ இந்த 6 கம்யூனிட்டியுமே வந்து அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 69 சீட்டை இவங்க வந்து சரிப்பாதையாக பிரித்து எடுத்துக்குவாங்க அவங்கவுங்க பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ 69ல் வந்து 20 பிசி, 15 எம்பிசி, 3, 8, 2 சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு பிரிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 69 பிரித்து ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து எப்படி 7.5% அப்ளிகபிள் பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 20 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு, இதில் 7.5% எவ்வளோ? ஸோ அப்படிங்கிறப்ப 1 சீட்னு வச்சுக்கோங்களேன், ஸோ 2 சீட்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 சீட்டை பிரிச்சிருவாங்க, 20 சீட்லேருந்து இந்த 2 சீட்டை கழிச்சிட்டு உங்களுக்கு மீதம் 18 சீட் இருக்கும். இந்த 18 சீட் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் போயிடும். இந்த 2 சீட் வந்து இந்த 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பண்ணுவாங்க. இப்போ எம்பிசிக்கு 15 சீட் இருக்குன்னா அதில் 7.5% இம்ப்ளிகேட் பண்ணி, ஸோ 2 சீட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், மிச்சம் இருக்க 13 சீட் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் போகும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பண்ணுவாங்க. இதை இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்கு. ஆக்சுவல் ப்ரொசீஜர் வேறு, ஓகே புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி இருந்த 7.5ல் எக்ஸ்ட்ரா ஒரு 2.5% ரிசர்வேஷன் ஆட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணாங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 10% ரிசர்வேஷனுக்குள்ளே வந்துடும். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு உங்களுக்கு டோட்டலாக ஒரு 10% வந்துடும். அப்படி 10% வந்துருச்சுன்னா, இப்போ பிசிக்கு எக்ஸாம்பிள் 50 சீட் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 50 சீட்டில் 7.10% போயிடும். 10%னா 5 சீட் உங்களுக்கு கவர்மெண்ட்கே போயிடும். ஸோ டோட்டலாக கவர்மெண்ட்
ப்யூர் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ளஸ் எய்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அஞ்சு சீட்டு போயிடும். மிச்சம் இருக்க 45 வந்து மிச்சம் இருக்க 45 தான் உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் நீங்கள் போட்டி போடுவீங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருக்க ரூல் படி நம்ம கேட்டகரி போடுறப்ப நமக்கு வந்திருக்க ரிசல்ட்ஸ். இதை தான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் இருக்க ஒரு மேஜர் விஷயம் வந்து என்னென்னா, இதை இந்த வருஷமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா, இந்த வருஷமே இதை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ் தெர் ஆர் சான்சஸ், ஓகேங்களா, இதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா டிஎம்கே நீங்கள் பார்த்த வரைக்கும் சரி ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இருக்காங்க, நிறைய விஷயம் வந்து உடனுக்குடன் அதிரடியாக இறங்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அவர் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக ரொம்ப ஃபயராக ஒர்க் பண்ணுறதுனால மேபி இந்த வருஷம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இன்னும் அஃபீஷியலாக அவங்க வெளியில் எதுவும் சொல்லலை. மினிஸ்டர் தான் சொல்லியிருக்காரு, இன்னும் அஃபீஷியல் நியூஸ் லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு லாவாக இன்னும் வரல, இன்னும் ஒரு சட்டமாக இயற்றப்படலை. அண்ட் செகண்ட் திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெண்டு விஷயம் உங்களுக்கு வந்து இந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வரலாம். அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜாமூத்தையா மெடிக்கல் காலேஜ் முன்னாடி, ஓகே, ப்ரீவியஸ்லி கால் ராஜாமூத்தையா மெடிக்கல் காலேஜ் அண்டு ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ், இது ரெண்டுமே வந்து இப்போ கவர்மெண்ட்குள்ளே வந்துருச்சு. நோட் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு 250 சீட்டு, இங்கே ஒரு 100 சீட்டு, இது ரெண்டுமே வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் 13,600 ருபீஸ் இந்த ஃபீஸ்க்குள்ளே வந்துட்டாங்க, ஒரு பியூர் கவர்மெண்ட் சீட்டாக வந்துருச்சு. இது ஆட் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது கன்ஃபார்ம் ஆட் ஆயிருச்சு, இந்த வருஷமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சீட்ஸ் வந்து இப்போ ஆட் ஆனதுனால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கும். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரிசர்வேஷன் வரப்போ இந்த அட்வான்டேஜ் மட்டும் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு வரப்போகிற எக்ஸ்ட்ராலேருந்து அவங்க குறைக்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கலாம். ஸோ என்ன வேணால் உங்களுக்கு மென்டாலிட்டி இருக்கலாம். நீங்கள் ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்டாக என்கிட்ட இருக்க வியூவர்ஸ் வந்து ரெண்டு செட் ஆஃப் வியூவர்ஸ் இருக்கீங்க. ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்க அவங்களும் ஒரு செட் இருக்கீங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னு. இன்னொருத்தவங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிற ஜென்ரல் பீப்புள் இருக்கீங்க. நான் வந்து ஒரு நியூட்ரலாக வந்து தான் எப்பயுமே பேசணும்னு நினைப்பேன். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த வருஷம் அடிஷ்னலாக வரப்போகிற சீட்ஸ்லேருந்து அவங்களுக்கு போனதாக நினச்சிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனில் நீங்கள் ஆக்சுவலாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஒரு ஜென்ரல் பாப்புலேஷன் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நான் சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், இதை வந்து உங்கள் மைண்டில் ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனில் நீங்கள் விட்டுறாதீங்க. இதுக்கு வேறு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க இதை அனலைஸ் பண்ணுவாங்க, இது எப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இந்த நேரத்தில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் இதை பற்றி யோசிச்சு வச்சு நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் வரும், நிறைய பேர் வந்து ஒரு ஆங்ஸைட்டி லெவல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும், ஓகேங்களா, நீங்கள் நிதானத்தை இறந்துடுவீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இதை மனசில் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா வரப்போகிற சீட்ஸ்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் போயிடுச்சுன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. ஸோ என்னால் இதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஸோ ப்ரிப்பேர், ஆல் த பெஸ்ட், நீங்கள் நல்லா படிங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணால் கேளுங்க, ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு டூ, ஓகே. இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கொடுக்க நினச்சேன், அதனால தான் இதை வந்து ஒவ்வொன்றா பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். வெயிட் பண்ணலாம், இது ஒரு சட்டமாக இயற்றப்படுதா இல்லை எந்தெந்த மாதிரி கவுன்சிலிங் மெத்தட்ஸ் போட போகிறான்னு உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் வரப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபார் நவ் இப்போ இதை பற்றி யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணி உங்களோட மார்க்ஸை குறைச்சிக்காமல் நீங்கள் இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி இந்த மைண்டை நீங்கள் இதில் செலுத்தாமல் ப்ராப்பராக உங்கள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களோட மார்க்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசர்வேஷனே தேவைப்படாது, நீங்கள் பியூர் மெரிட்லேயே வந்து நீங்கள் சீட் எடுக்கலாம். ஸோ இதை தான் என் சைடில் சொல்ல நினச்சேன். இட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னா ஹிட் லைக், டூ கமெண்ட், இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நீட் ஆஸ்பிரண்ட் கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒரு மென்டலி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க, டெலிகிராம் சேனல் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ கைஸ், இதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். டேக் கேர், தேங்க்யூ, பை பை.